எல்லாருக்கும் வணக்கம். உலகளவில் புகழ்பெற்ற தமிழனால் தொடங்கப்பட்ட டிவிஎஸ் அப்படிங்கக்கூடிய கம்பெனியோட வரலாற்று தான் இன்றைக்கி நம்ம தமிழன் மோட்டோ சேனலில் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் நிறுவனத்தை டிவி சுந்தரம் ஐயங்கர் அப்படிங்கக்கூடியவர் 1911 மதுரையில் நிறுவினார். முதல்ல மதுரையில் தனியார் நிறுவனத்தினுடைய பேருந்து இயக்கும் நிறுவனமாக தான் இந்த கம்பெனி தெரிஞ்சது. அப்போதைய சென்னை மாகாணத்தில் முதன் முதல்ல பேருந்து சேவை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சதே நம்ம டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க தான். 1919 வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கக்கூடிய நிறுவனத்தையும் சுந்தரம் அவர்கள் தான் தொடங்கினாங்க. 2 பெட்ரோல் தட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாக ஏற்பட்டுச்சு. அப்போ சென்னையில் முதன் முதல்ல டிவிஎஸ் கேஸ் பிளான்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்தார். மெட்ராஸ் ஆட்டோ சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தை வாங்கி ஜென்ரல் மோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய கார்களையும் இவர் விற்பனை செஞ்சுட்டு வந்தார். அதோட சுந்தரம் மோட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தையும் இதே சுந்தரம் ஐயங்கர் தான் தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா சுந்தரம் ஐயங்கரனுடைய காலத்துக்கு அப்புறமா இவருடைய வாரிசுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனியை தொடர்ந்து எடுத்து நடத்த ஆரம்பித்தாங்க. இப்போ தான் டூ வீலர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. 1978 இருசக்கரம் அதுக்கப்புறம் 3 இந்த 2 கேட்டகரியிலையும் இவங்க வெஹிக்கிள் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிறுவனம் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாடலே TVS 50, அதுக்கப்புறம் TVS XL தான். அது ரெண்டுக்கும் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கக்கூடியதை நீங்கள் இன்னைக்கு பார்த்தா கூட தெரியும். இன்றைக்கும் பல முக்கியமான பைக் மாடல்களை இவங்க அப்டேட் பண்ணி இந்தியாவுடைய முன்னணி நிறுவனங்களில் ஒரு கம்பெனியாக இந்த டிவிஎஸ் கம்பெனி விளங்குது. இவங்க ஆரம்பத்தில் முதன் முதல்ல கொண்டு வரப்பட்ட அந்த டிவிஎஸ் குழுமம் ஒன்றில் ஆரம்பித்து இன்னைக்கு இப்போது 73 நிறுவனங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக டிவிஎஸ் குழுமத்தினுடைய பெயரில் அவங்களுக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களையும் இந்த நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அதில் டிவிஎஸ் டயர்ஸ் அப்படிங்கக்கூடிய கம்பெனியும் உள்ளடக்கும். கிட்டத்தட்ட 129 நாடுகளில் இந்த டிவிஎஸ் நிறுவனம் செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஒரு தமிழருடைய முதன் முதல் கம்பெனியானது இவ்வளோ பெரிய எம்என்சி ஆனது அப்படிங்கக்கூடியது பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். சுமார் 60,000 பேர் இந்த டிவிஎஸ் நிறுவனங்களில் பணிபுரியிறாங்க. வர்த்தகம் 60,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு நடைபெறுது. தமிழகத்தில் சின்னதாக தொழில் தொடங்கி உலகளவில் இந்த டிவிஎஸ் நிறுவனம் வளர்ந்துருக்கு அப்படிங்கக்கூடியது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த வழிகாட்டி தான். இந்த பர்டிகுலர் கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு டிவிஎஸ் கம்பெனி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியாதவங்க தமிழ்நாட்டிலேயே இருக்க முடியாது. இந்த பர்டிகுலர் வீடியோ அப்படிங்கக்கூடியது ஒரு சின்ன ஒரு சிறு குறிப்பு தான். இவங்களை பற்றின டீட்டெயில்டு திங்கை நம்ம இன்னொரு வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதில் டிவிஎஸ் என்ன மாதிரியான டூ வீலர்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.